கோ ஸ்டோரிஸ் ஜோயா அக்தரோட ஃபஸ்ட்டு கதையில் ஜான்வி கபூர் ஒரு நர்ஸாக வராங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு பாட்டியை பணிவிடை பண்ணுறதுக்காக ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. மூணு நாளுக்கு அப்புறம்தான் தெரியுது அந்த பாட்டி ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அங்கே அவங்க பணிவிடை பண்ணது எல்லாமே வந்து அவங்க இந்த பாட்டியோட ஆவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு நடுவில் வர்ற கான்வர்சேஷனில் ஜான்வி கபூர் தன்னோட வாழ்க்கையை நினச்சி நொந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி சொல்லும், உன்னோட உடம்புல உயிர்னு இருக்க தானே சரி, நீ இன்னும் மூச்சை விட்டுக்கிட்டு தானே இருக்க, நான் மட்டும் ஒன்ன மாதிரி இருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பாட்டிக்கு வந்து இன்னும் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அந்த கதையோட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டியோட பேட்ச் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஜான்வி கபூர் வந்து நெஞ்சில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க, மிரண்டு போய் உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டிக்கு வந்து உயிர் வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு, அந்த பாட்டியோட ஆவி வந்து ஜான்வி கபூரோட உடம்புல பூந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது கதை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி தான், அனுராக் கஷ்யப்போட டைரக்ஷன். ஆக்சுவலாக அது அவரோட கதை கிடையாது, நம்மளோட தாட்ஸுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது, அது வந்து பாசிட்டிவ் தாட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் தாட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அதுதான் இந்த படத்தோட மையக்கரு. ஏன்னா சின்ன வயசில் காக்கா கூட்லேருந்து இந்த முட்டையை வந்து சோபிதா வந்து எடுத்து உடச்சிருவாங்க. ஸோ அப்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டே அவனோட வாழ்க்கைன்னு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து சோபிதாவோட மைண்டில் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும், அது வந்து ஒரு மென்டல் ப்ராப்ளமாகவே மாறிடும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை தங்காதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்லேயே தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை வந்து தங்காது, ரெண்டாவது குழந்தைய வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து அவங்க பார்த்துப்பாங்க, ஃபஸ்ட் நடந்தது வந்து ரெண்டாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை பற்றின பயமும் பதட்டமும் இருக்கும்பொழுது கடைசியில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸுக்கும் வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ அதே தாட்டில் இருந்ததுனால அந்த ரெண்டாவது குழந்தையும் வந்து தங்காமல் போயிருது. ஸோ அதுதான் அந்த படத்தோட கதை. பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் வந்து சோபிதா மேலே வந்து ரொம்ப பொசிட்டிவாக இருப்பான், தனக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால அவனும் ஒரு காரணம் மாதிரியே காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை அந்த பையன் வந்து கூட்டிலேருந்து முட்டை எடுக்கும்போது சோபிதா சொல்லுவாங்க, காக்கா கூட்டிலேருந்து முட்டை எடுக்கக்கூடாது, எடுத்தால் காக்கா வந்து அந்த முட்டையை வந்து தள்ளி போட்டு உடச்சிரும், திரும்ப சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த முட்டை வந்து கீழே வந்து உடஞ்சிருக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் வந்து நம்ம திரும்பவும் ரெண்டாவது தடவையும் இந்த தப்பை பண்ணிட்டோம், ஸோ அதனால் ரெண்டாவது தடவையும் வந்து நமக்கு குழந்தை தங்காத அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்க மைண்டில் ஏறுறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அந்த முட்டையை வந்து யார் கீழே போட்டு உடைச்சா, காக்காவே தள்ளி போட்டுச்சா, இல்லை வந்து இந்த பையன் வந்து வேணுக்குன்னே வந்து அந்த முட்டையை எடுத்து உடச்சிட்டானா அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸோட டேக்கு தான், அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ரெண்டாவது படத்தோட கதை. மூணாவது கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இந்த ஆந்தாலஜியில். ஏன்னா ஜாம்பி அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் சாதி மத ஏற்றத்தாழ்வுகள், ஆணவ படுகொலை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு மெட்டபோரிக்காக வந்து சொன்ன விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் அந்த விஷயத்தை நோட் பண்ணலனாலும் ஒரு ஸ்ட்ரைட் ஃபிலிமாக வந்து இந்த ஜாம்பி கதை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கதையோட கிளைமேக்ஸில் வர அந்த ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிரியேச்சராக மாறி அந்த ஊரையே காலி பண்ணது, அவரோட பொண்ணையே கடிச்சு கொண்டது, எல்லாமே வந்து அவர் தான். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி நோட் பண்ணுறதுன்னா அந்த கதையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காதில் வந்து ஒரு கடுக்கன் போட்டிருப்பார், அந்த கடுக்கனை வந்து க்ளோஸ்அப்பில் காமிப்பாங்க. இன்னொன்று வந்து அவர் கடிச்சு சாப்பிட்டு அவரோட பொண்ணோட அந்த ஹியூமன் ஃப்ளஷ் வந்து வாயில் இருக்கிற மாதிரி வாயை வந்து அசிச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் அந்த கிரியேச்சர் தான் இந்த ஊர் தலைவர், ரெண்டு பேரும் வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேன்லேருந்து வந்து இவரை வந்து கூப்பிட வராங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த ஊரில் சில மாதங்களாம் ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பயங்கரமான ரொம்ப ஹாரிஃபைங்கான திங்ஸ்லாம் வந்து அவருக்கு நடந்திருக்கும் அன்றைக்கி நைட்டு தான். ஸோ இந்த கதையோட முடிவும் வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 98% வந்து அந்த விஷயம் நைட்டு வந்து அந்த ஹாரிஃபைங்கான விஷயங்கள் வந்து அவருக்கு அந்த ஹீரோவுக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நாலாவது கதை வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு கதை, கரண் ஜோகர் டைரக்ட் பண்ண கதை. ஸோ இதில் வந்து ஒரு கப்புள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் வந்து ஒய்ஃபுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாக் இருக்குது, ஏன்னா அந்த அவரோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட் ஆனால் இறந்து போன பாட்டி கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அந்த குடும்பமே வந்து இறந்து போன பாட்டி வந்து உயிரோடு இருக்கிறதாகவே வந்து நம்புது. ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னாலும் அந்த பாட்டிக்கிட்ட உத்தரவு கேட்டு தான் எடுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து மருமகளுக்கு வந்து இது ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது. ஒரு டைமில் வீட்டுக்கு வந்த மருமகள் வந்து பயங்கரமாக விரக்தியாகி நீ எங்கே தான் இருக்க கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாளே அந்த குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லைஃப்பில் அந்த மருமகள் வந்து அந்த வீட்டில் இருக்கிற கிராண்ட்மா வந்து மீட் பண்ணுறாங்க, அதாவது அவங்க இறந்துட்டாங்க, அந்த பாட்டி வந்து அந்த வீட்டிலே தான் இருக்குது. அப்போ சுற்றி அந்த பாட்டியை சுற்றி வந்து இன்னும் ஏகப்பட்ட பேர் இருந்திருப்பாங்க. அதாவது இந்த கதையோட முடிவு என்னென்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த பாட்டி வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பணும், நம்பி அவங்க கூட பேசணும். அப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அந்த பாட்டி வந்து அவங்கள கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கொல்லப்பட்ட நிறையா பேர் வந்து
அந்த அந்த பாட்டி கூட வந்து இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாமல் வந்து செத்து போனாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஒரு படம் அப்படின்னாலே வந்து ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணும். படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ படம் பார்த்தோம் போகணுங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அதை பற்றின டிஸ்கஷன் வந்துச்சுன்னா அந்த படத்தில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் வந்து இன்னொரு டைம்லேயும் வந்து டிஸ்கஷன் வந்து நடக்கும், எப்போன்னா அந்த படம் வந்து புரியலைன்னா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி புரியாத மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.